தமிழ்நதி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய காணொலியானது முப்பது நாள்கள் முப்பது பயிற்சிகள் என்ற தலைப்பின் கீழ் தமிழை எவ்வாறு எளிமையாக எழுதவும் வாசிக்கவும் கற்றுக்கொள்வது என்பது குறித்த காணொலியே இந்த காணொளியானது ஆங்கில வழியில் படித்து தமிழை சரியாக எழுதவும் படிக்கவும் தெரியாமல் சிரமப்படுவோருக்கும் அல்லது தங்கள் குழந்தைகளுக்கு தமிழில் எவ்வாறு பயிற்சி தர வேண்டும் என கேட்கும் பெற்றோருக்குமே இந்த காணொலியானது பதிவிடப்படுகிறது ஓரளவு இலக்கணப் புலமையும் ஏற்கனவே தமிழை சரியாக வாசிக்கத் தெரிந்து இலக்கணம் மட்டுமே கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் தயவு செய்து இந்த காணொலியை பார்க்க வேண்டாம் ஏனென்றால் இது குழந்தைகளுக்கான அல்லது அடிப்படையை கற்றுக்கொண்டிருக்கும் சிலருக்கான காணொலியே வாருங்கள் இன்றைய பாடத்துக்குள் செல்லலாம் முதல் பகுதியில் நாம் ஏற்கனவே முப்பது நாள்கள் முப்பது பயிற்சிகள் என்ற முதல் பகுதியில் எழுத்துகளை எவ்வாறு உச்சரிப்பது ஒவ்வொரு எழுத்தையும் எந்த கால அளவில் உச்சரிக்க வேண்டும் ஒவ்வொரு எழுத்துக்கும் உரிய காலளவு என்ன என்பதையெல்லாம் பற்றி தெளிவாக கூறியிருந்தேன் அதில் நீங்கள் செய்ய வேண்டிய பயிற்சிகள் குறித்தும் கூறியிருந்தேன் அந்த காணொளியில் கருத்துப் பெட்டியில் சிலர் கேட்டிருந்தார்கள் இதனுடைய இரண்டாவது பகுதியை எப்போது பதிவேற்றுவீர்கள் என்று அந்த முதல் பகுதிக்கும் இரண்டாவது பகுதிக்கும் இடையே ஒரு கால இடைவெளியை எடுத்துக்கொண்டேன் ஏனென்றால் அந்த முதல் பகுதியில் கூறப்பட்டுள்ள பயிற்சிகளை நீங்கள் செய்து முடித்தால்தான் இரண்டாவது பகுதிக்கு செல்ல முடியும் வெறுமனே காணொலியை பார்ப்பது மட்டுமே தமிழ் கற்றுக்கொள்வதற்கான ஒரு வழியன்று இந்த காணொலியில் தரக்கூடிய பயிற்சிகளை நீங்கள் வீட்டில் செய்து பார்க்கும்போதுதான் அடுத்த பகுதியானது பதிவேற்றப்படும் அப்போதுதான் உங்களால் தமிழ் கற்பது எளிதாக இருக்கும் இந்த காணொலியின் முதல் பகுதியை பார்க்காதவர்களுக்காக இந்த காணொலியின் பகுதியில் முதல் காணொலிக்கான இணைப்பை வழங்கியிருக்கிறேன் நீங்கள் முதலில் பகுதி ஒன்றை பார்த்துவிட்டு அடுத்து இந்த பகுதி இரண்டு காணொலியை காணவும் அப்போதுதான் ஒரு தொடர்ச்சியாக நீங்கள் பயிற்சி செய்வதற்கு ஏதுவாக இருக்கும் பாருங்கள் இன்றைய இரண்டாவது பகுதி பாடத்துக்குள் செல்லலாம் தமிழ் மட்டுமல்ல உலகின் எந்த மொழியாக இருந்தாலும் அந்த மொழியில் நீங்கள் புலமை பெறுவதற்கு அந்த மொழி சார்ந்த நிறைய சொற்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எவ்வளவுக்கெவ்வளவு அதிகமான சொற்களை நீங்கள் தெரிந்து வைத்திருக்கிறீர்களோ அந்தளவு மொழி வளம் பெறலாம் தமிழில் பிழையில்லாமல் எழுதவும் வாசிக்கவும் நீங்கள் பயிற்சி பெற வேண்டுமானால் தமிழில் அதிகமான சொற்களை உருவாக்க உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் தமிழ் சொற்களை நீங்கள் உருவாக்கி சரியான பயிற்சியை பெற்றுவிட்டால் எழுதும்போது உங்களால் நிச்சயமாக பிழையில்லாமல் எழுதவும் முடியும் வாசிக்கவும் முடியும் தமிழ் தொடக்க நிலையில் உள்ளோருக்கு இப்போது நான் கூறக்கூடிய பயிற்சிகள் எல்லாம் மிகவும் முக்கியமானவை இந்த எல்லாம் வகுப்பறையில் பலமுறை பரிசோதிக்கப்பட்டு தமிழ் எழுதத் தெரியாத வாசிக்க தெரியாத மாணவர்களையெல்லாம் சிறப்பான முறையில் எழுதவும் வாசிக்கவும் செய்வதற்கான பயிற்சியாக இந்த பயிற்சிகளானது அமைந்திருக்கிறது எனவே இப்போது நான் சொல்லக்கூடிய பயிற்சிகளை எல்லாம் நீங்கள் கவனமாக செய்து கொண்டு வர வேண்டும் இந்த பயிற்சிகள் மூலமாக நிச்சயமாக உங்களாலும் தமிழ் சொற்களை உருவாக்கவும் தமிழை பிழையின்றி எழுதவும் முடியும் இப்போது முதல் பயிற்சியை தொடங்கலாம் ஓர் எழுத்தை கொடுத்து அந்த எழுத்தில் தொடங்கக்கூடிய சொற்களை வரிசையாக நீங்கள் எழுத வேண்டும் இந்த சொற்கள் எத்தனை எழுத வேண்டும் எத்தனை சொற்கள் உங்களுக்கு தெரிகிறதோ அத்தனை சொற்களை எழுத வேண்டும் அது இருபதாக இருக்கலாம் முப்பதாக இருக்கலாம் ஐம்பதாக இருக்கலாம் நூறாக இருக்கலாம் எத்தனை எத்தனை அதிகளவு சொற்கள் உங்களுக்கு தெரிகிறதோ அவ்வளவு நல்லது உதாரணமாக இந்த எழுத்து என்பதை உயிரெழுத்துகளிலிருந்து நாம் தொடங்கலாம் அ என்ற எழுத்தை கொடுத்து அ என்ற எழுத்தில் வரக்கூடிய சொற்கள் உங்களுக்கு நன்கு தெரிந்த சொற்களாக முதலில் நீங்கள் எழுத ஆரம்பிக்கலாம் இந்த சொற்கள் என்பது பொருட்களின் பெயர்களாக இருக்கலாம் அல்லது உங்களுடன் வசிக்கும் உறவு நிலைகளாக இருக்கலாம் அல்லது உங்களது உறவினர்களின் பெயர்கள் மற்றும் நண்பர்களின் பெயர்களாக கூட இருக்கலாம் நீங்கள் தொகுக்க வேண்டியது அந்த எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நூறு சொற்களையாவது எழுத வேண்டும் இப்போது உங்களுக்கு ஒரு ஐயம் ஏற்படலாம் அப்படி எழுதும்போது தானே பிழைகள் ஏற்படுகிறது இருக்கட்டும் பிழைகள் வரத்தான் செய்யும் முதலில் நீங்கள் நூறு சொற்களை ஒவ்வொரு எழுத்துக்குமாக தொகுத்து கொண்டு வாருங்கள் எல்லா எழுத்துக்குமே நூறு சொற்களை தொகுக்க முடியுமா நூறு சொற்கள் என்பது இலக்காக வைத்துக்கொண்டு எல்லா எழுத்துக்குமே நூறு சொற்கள் எழுத முடியுமா என்றால் எத்தனை சொற்கள் நீங்கள் அறிந்திருக்கிறீர்களோ அத்தனை சொற்கள் எழுதுங்கள் குறைந்ததாக ஒரு இருபது சொற்களையாவது ஒவ்வொரு எழுத்துக்கும் எழுத வேண்டும் எப்படி எழுதுவதென்று பார்க்கலாமா சான்றாக ஆ என்ற ஒரு எழுத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த எழுத்தில் தொடங்கக்கூடிய சொற்களை இப்போது நாம் தொகுக்க வேண்டும் அம்மா அப்பா அண்ணன் அண்ணி அத்தை அறிவு அழகு அக்கா அமைதி அரும்பு இவ்வாறாக இந்த ஆ என்ற எழுத்தில் தொடங்கக்கூடிய நூறு சொற்களை நாம் தொகுக்க வேண்டும் அதாவது சிந்தித்து நாம் நம்முடைய அருகிலுள்ள பொருள்கள் உறவு நிலைகள் நாம் இதுவரை கேள்விப்பட்ட சொற்கள் நாம் இதுவரை பாசித்த நமக்கு பழக்கப்பட்ட என்று நாம் சிந்தித்து பார்த்தால் உறுதியாக ஆ என்ற எழுத்தில் தொடங்கக்கூடிய நூறு சொற்களை நாம் எழுதிவிடலாம் இவ்வாறாக ஒவ்வொரு எழுத்துக்கும் அதிகபட்சமாக எத்தனை சொற்களை நாம் உருவாக்க முடியுமோ அத்தனை சொற்களை உருவாக்க வேண்டும் எல்லா எழுத்துமே சொல்லுக்கு முதலில் வருமா இது ஒரு ஐயம் உங்களுக்கு தோன்றலாம் உயிரெழுத்துகளில் பன்னிரண்டு எழுத்துகள் சொல்லுக்கு முதலில் வரும் புள்ளி வைத்த மெய்யெழுத்துகள் சொல்லுக்கு முதலில் எப்போதுமே வராது இக் என்ற எழுத்தில் எந்த சொல்லும் தொடங்குமா தொடங்காது எந்த புள்ளி வைத்த எழுத்துமே சொல்லுக்கு முதலில் வராது அதனால் உயிரெழுத்துகளில் இது போன்ற சொற்களை உருவாக்கலாம் மெய்யெழுத்துகளில் உருவாக்க முடியாது அடுத்ததாக உயிர்மை எழுத்துக்களில் போன்ற சொற்களை உருவாக்கலாம் எல்லா உயிர்மை எழுத்துகளிலுமே போன்ற சொற்களை உருவாக்க முடியுமா இல்லை சொல்லுக்கு முதலில் இந்தெந்த எழுத்துக்கள்தான் வரவேண்டும் என்று இலக்கணம் இருக்கிறது எந்தெந்த எழுத்துகள் சொல்லுக்கு முதலில் வர வேண்டும் என்று கூறுகிறேன் அந்த குறிப்பிட்ட எழுத்துக்களில் மட்டும் நீங்கள் சொற்கள் உருவாக்கினால் போதுமானது ஏனென்றால் தமிழில் சொல்லுக்கு முதலில் வரவேண்டிய எழுத்துகள் என்று குறிப்பிட்ட எழுத்துகள் இருக்கின்றன அதே போல சொல்லுக்கு இறுதியில் இந்தெந்த எழுத்துக்கள் வர வேண்டும் என்று இலக்கணம் இருக்கிறது இதையெல்லாம் நாம் அடுத்தடுத்து பார்க்கலாம் இப்போது சொல்லுக்கு முதலில் எந்தெந்த எழுத்துகள் வரும் என்று கூறுகிறேன் அந்த எழுத்துகளில் மட்டும் இந்த சொற்களை உருவாக்கும் பயிற்சியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் கொஞ்சம் கடினமாக நீங்கள் இதில் உழைக்க வேண்டும் ஐந்து சொற்கள் இரண்டு சொற்கள் என்று உருவாக்கினால் உங்களால் விரைவாக தமிழை கற்றுக்கொள்ள இயலாது சிரமப்பட்டாவது அதிகளவு சொற்களை உருவாக்க முயல வேண்டும் உயிரெழுத்துகளை பொறுத்த மட்டிலும் அ முதல் ஔ வரையிலான பன்னிரண்டு எழுத்துகளுமே சொல்லுக்கு முதலில் வரும் அதாவது இந்த பன்னிரண்டு எழுத்துகளிலும் நீங்கள் சொற்களை உருவாக்கலாம் அடுத்ததாக மெய்யெழுத்துகள் சொல்லுக்கு முதலில் வராது என கூறியுள்ளேன் அடுத்ததாக உயிர்மெய் எழுத்துகள் என்னென்ன எழுத்துகள் சொல்லுக்கு முதலில் வரும் என்று பார்க்கலாம் க வரிசை எழுத்துகளில் பன்னிரண்டு எழுத்துகளுமே சொல்லுக்கு முதலில் வரும் க கி கு கு கே கே கை கொ கௌ இந்த பன்னிரண்டு எழுத்துகளிலுமே நீங்கள் சொற்களை உருவாக்கலாம் அதுபோலவே சா வரிசை எழுத்துக்களில் பன்னிரண்டு எழுத்துகளிலுமே நீங்கள் சொற்களை உருவாக்கலாம் த வரிசை ந வரிசை ப வரிசை மா வரிசை இந்த வரிசைகளில் உள்ள பன்னிரண்டு எழுத்துகளிலுமே நீங்கள் சொற்களை உருவாக்கலாம் இந்த எழுத்துகளிலெல்லாம் நீங்கள் சொற்களை உருவாக்கும் போது அவுஹாரம் இணைந்திருக்கக்கூடிய கௌ சௌ தௌ நௌ பௌ மௌ என்ற எழுத்தில் சொற்களை உருவாக்குவது உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம் எனவே அதுபோன்ற எழுத்துக்களில் உங்களுக்கு தெரிந்த சொற்களை ஒன்றோ இரண்டோ எழுதி கொள்ளலாம் சாவரிசையை பொறுத்த மட்டிலும் பன்னிரண்டு எழுத்துகளுமே சொற்களுக்கு முதலில் வரும் இருப்பினும் கூட இந்த ஐகாரம் இணைந்த சை சவ் இந்த இரண்டு எழுத்துகளில் சொற்களை தொகுப்பது உங்களுக்கு சிரமமாக இருக்கலாம் ஏனென்றால் இந்த இரண்டு எழுத்துகளிலும் வரக்கூடிய சொற்களானது பிறமொழி சொற்களாக அமையும் எனவே அந்த இரண்டு எழுத்துகளிலும் நீங்கள் சொற்கள் உருவாக்குவதை தவிர்த்து விடலாம் மீதி கூறியுள்ள அத்தனை எழுத்துகளிலுமே நீங்கள் சொற்களை உருவாக்க வேண்டும் அடுத்ததாக யா வரிசை இந்த யா வரிசையில் ஆறு எழுத்துகள் சொல்லுக்கு முதலில் வரும் ய யு யூ யோ யவ் இந்த ஆறு எழுத்துக்களும் சொல்லுக்கு முதலில் வரும் இந்த ஆறு எழுத்துகளில் நீங்கள் சொற்களை உருவாக்கலாம் இந்த ஆறு எழுத்துக்களிலும் நீங்கள் அதிகமான சொற்களை உருவாக்க முடியாது அதனால் உங்களுக்கு எவ்வளவு சொற்கள் எழுத முடியுமோ அத்தனை சொற்களை எழுதி அடுத்ததாக வா வரிசையில் எட்டு எழுத்துக்கள் சொல்லுக்கு முதலில் வரும் வ வா வி வி வே வே வை இந்த எட்டு எழுத்துக்களுமே சொல்லுக்கு முதலில் வரும் அதாவது இந்த எட்டு எழுத்துகளில் நீங்கள் சொற்களை உருவாக்கலாம் இந்த வாவரிசையை பொறுத்த பொறுத்தமட்டிலும் நீங்கள் அதிகமான சொற்களை உருவாக்க இயலும் அடுத்ததாக ங வரிசை இந்த ங வரிசை என்பது சொற்களை உருவாக்குவது மிகவும் கடினம் ஏனென்றால் இந்த நகரமானது தனித்து முதலில் வராது அ மற்றும் இ என்ற எழுத்துகளுடன் இணைந்து அங்கணம் இங்கணம் என்று மட்டுமே சொல்லுக்கு முதலில் வரும் அதனால் இந்த நகரத்தை விட்டுவிடலாம் அதுபோல ஞகரம் ஞா என்ற எழுத்தானது ஞா ஞா ஞோ இந்த நான்கு எழுத்துகள் சொல்லுக்கு முதலில் வரும் இந்த ஞகரத்திலும் நீங்கள் சொற்களை தொகுப்பது கடினமே எனவே இந்த இரண்டு வரிசை எழுத்துகளையும் நீங்கள் சொற்கள் தொகுப்பதிலிருந்து தவிர்த்து விடலாம் வா வரிசை வரைக்கும் நீங்கள் சொற்களை எழுத வேண்டும் நாம் எழுதக்கூடிய சொற்களானது பெயர் சொற்களாகத்தான் எழுத வேண்டுமா என நீங்கள் கேட்கலாம் சில எழுத்துகளில் நாம் சொற்கள் உருவாக்கும் போது பெயர் சொற்கள் கிடைப்பது அரிதாக இருக்கலாம் அதற்கு பதிலாக வினை சொற்களை கூட நாம் தொகுத்து கொள்ளலாம் உதாரணமாக வை என்ற எழுத்தில் நாம் பெயர் சொற்களை தேடுவதை விட வைத்தான் வைத்தாள் என்ற வினைச்சொற்களை கூட உருவாக்கி கொள்ளலாம் அதை போன்றே ஆடினால் ஓடினான் சமைத்தாள் பருகினான் குடித்தான் குளித்தான் என்று வினைச்சொற்களை கூட நீங்கள் இந்த சொல் உருவாக்கத்தில் உருவாக்கி கொள்ளலாம் என்ன அந்த எழுத்தில் அந்த சொல்லானது துவங்க வேண்டும் அவ்வளவுதான் அது பெயர் சொற்களாகவும் இருக்கலாம் வினை சொற்களாகவும் இருக்கலாம் இந்த சொற்கள் உருவாக்கும் பயிற்சியை ஒரு வார காலம் எடுத்துக்கொண்டு ஆர்வமோடு இந்த பயிற்சியில் நீங்கள் ஈடுபட்டால் அடுத்ததாக நான் தரக்கூடிய பயிற்சியானது மேன்மேலும் நீங்கள் தமிழை கற்றுக்கொள்ள உங்களை தூண்டும் வகையில் அமையும் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் வணக்கம் நன்றி